கூடும் கப்பல் போன்ற படங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இந்த படத்தை கொடுத்த ஏஆர் முகேஷ் சார் இருக்கும், சுப்ரமணியம் சார் இருக்கும், அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாய் ப்ரொடக்ஷன்ஸ் ஜெயக்குமார் சார், அப்புறம் எல்லாருக்குமே ஷர்மிளா மேடமுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் ஃப்ரீடமாக எப்படி வேணால் பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் ஃப்ரீடம் தான் அப்படின்னு. இதுலேயுமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ண வச்சார். தேங்க்ஸ் டு சார். அஞ்சு சாங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அதில் இந்த லண்டன் சீக்வன்ஸில் வந்த ஒரு ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அப்புறம் படம் ஒன்று ஆர்ஆர் பண்ணும்போது ஃபுல்லாக சிரிச்சிட்டே தான் இருந்தேன். அண்டு டோட்லி அண்ட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரைட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு படம். விமல் சாருக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அப்படியே ரொம்ப ரசித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அப்புறம் ஹீரோயின், அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாமே, அப்புறம் அவங்க ஆர்டிஸ்ட் பின்னாடி இருக்கிற அவங்களோட சீக்வன்ஸில் நிறைய காமெடிஸ் இருக்கும். படம் ரொம்ப டோட்டல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு டீம்.